ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் மகனதியில் என்னெல்லாம் நடிச்சு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். விஜய் முன்னெல்லாம் அவ்வளோவா எபிசோடில் வரமாட்டார், இப்போ 1 வீக்காக வந்து கலக்குன்னு கலெக்டிருக்காரு. ஃபுல் எபிசோட்லேயும் விஜய் பார்க்க முடியுது. இது யாருக்கெல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காவேரி வந்து மாற்றி நிவினுக்கு கால் பண்ணாங்க, அவங்க எடுக்கவே இல்லை. யமுனா மறுபடியும் எனக்கு வாக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னை ஏமாத்திரியாக்கா நிவின் உண்மையிலேயே வரேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கேட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, உன்ட்ட வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க ஃப்ரெண்ட் நம்பர் கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு நம்பருக்கு மன்னிச்சுட்டு தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நிவின் இப்படி பண்ணாரு நான் நினைக்கல, எப்படியும் எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரிக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்லவும் காவேரிக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. நான் கார்கிட்ட இருக்க நீங்கள் வாங்க சொல்லிட்டு எம்னா கிளம்பிடுறாங்க. பாருங்க, அவன் என்ன திட்டியிருந்தா கூட பரவாயில்ல, ஓகே சொல்லிவிட்டு என் மேலே இருக்கிற கோவத்தை மறைச்சிட்டு சிரிச்சிட்டு போகிறான். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், நீங்கள் தானே நிவினா வர வேணாம்னு சொன்னீங்கன்னு சொல்லிவிட்டு காவேரி தப்பாக புரிஞ்சிட்டு விஜய் திட்டுறாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் நீ என்னையே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திரும்பி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. எம்னா வேகமாக உள்ளே போகிறாங்க, காவேரி பின்னாடி ஓடுறாங்க. ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு கேட்குறாங்க. அவள் எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் பண்ணிக்க மாட்டான், ரிலாக்ஸாக தான் இருக்கா, நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாரு. எப்படியாவது 1 மாதத்துக்குள்ளே நிவினை வந்து கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க. சரி, அந்த 1 மாதத்தில் யமுனாவே கன்வின்ஸ் பண்ணிடலாமே அப்படின்னு வந்து விஜய் சொல்லவும் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன், யமுனா கன்வின்ஸ் ஆகிட்டான்னா விஜய் நிவினை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. 1 மாசமாக அது வரைக்கும்லாம் ஒன்று நான் இவ்வளோ டென்ஷனாக விட மாட்டேன், நாளைக்கே இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ளே பேசிக்கிறாரு. அடுத்து நிவினுக்கு கால் பண்ணுறாரு, நிவின் வந்து எடுக்கலை. ஏன் இவர் நமக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு நிவின் குழப்பமாக இருக்காரு. திருப்பி ஃபோன் எடுக்க உங்ககிட்ட நான் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இன்றைக்கி வெப்சைட் தான் முடிஞ்சிடுச்சு, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.